இன்னைக்கு வந்துட்டு பூரிக்கு உருளைக்கிழங்கு தான் செய்ய போறேன். உருளைக்கிழங்கு நம்ம ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வோம். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு, கடுகு போட்டதும் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் கருவேப்பிலை. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துப்போம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நிறைய போட வேணாம், கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவருக்கு. ஓகே, இப்போ இதில் ஒரு கேரட், ஃப்ரெஷ் பட்டாணி உண்டுல அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு கூட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இதில் தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வைப்போம், அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு மசிச்சிருவேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போல் பொட்டுக்கடலை வந்துட்டு எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஊற்றிப்போம். மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எப்போ மசாலா செஞ்சாலும் இப்படி தான் செய்வீங்க. பூரி இல்லைனா சப்பாத்தி ரெண்டுக்குமே வந்துட்டு சூப்பராக செட் ஆகும். தண்ணியாக வேணால் இதோட போதும், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகனா இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இறக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா, ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பூரி போட்டுடலாம். லூடோ கிங்ல நான் தான் கிங் தெரியும்ல. ஆமா, ஒண்ணு போட்டா மட்டும்தான். சரி, ஹாய், குட் மார்னிங். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகும். தனீஷ் அன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இது வந்து ரமாக்கா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க தனீஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் இதை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் சோறு தண்ணி இல்லாமல் விளையாடிருக்கோம். அந்த பாண்டி வீட்டை சுற்றி சுற்றி குண்டு வெட்டி போட்டு விளையாடுவோம். சில நேரம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகி குண்டெல்லாம் வெட்டி உடச்சி தள்ளிடும். அந்த மாதிரிலாம் விளையாடிருக்கோமா. எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவங்க ஸ்கூலில் வந்துட்டு சேல் பண்ணாங்கன்னு சொல்லி ரமக்கா வாங்கிட்டு வந்தாங்க. நேற்றுலேருந்து ஃபுல்லாக இதாக விளையாடிட்டு இருந்தோம். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் தனிஷன் சேர்ந்து அத்தானை வந்துட்டு எல்லா குண்டையும் அடைக்க வச்சிட்டோம். அவுட்டு அத்தான். ஏய், ஏமாத்தியெல்லாம் விளையாடலைண்ணா. நாங்கள் வந்து நியாயமாக விளையாடணும். நாங்கள் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க எப்போதுமே. அதனால் இப்போ தனிஷ் ஸ்கூல் போன பிறகு சரி நம்ம ஒரு வாட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நான் இது வரைக்கும் இந்த சோளியில் விளையாடினது இல்லை, இது ஃபஸ்ட் டைமு. புளிமுத்து வச்சு விளையாடுவோம் சரி அப்படி சொல்லிட்டு. இது எத்தனை பேருக்கு விளையாட தெரியும், எத்தனை பேருக்கு விளையாட பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய விளையாடிருக்கோம். இதில் வந்து இப்போ 6 முத்து, 12 வச்சும் விளையாடுவாங்க. 12 வச்சு விளையாடுனா கொஞ்சம் டைம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கோம். இன்னும் இவங்க கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க ஊரில், எனக்கு அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நேற்றுலேருந்து விளையாடிட்டுருக்கோம். வின் பண்ணிடுவீங்களா? பார்க்கலாமா? சரி, கொஞ்ச நேரம் கழியிட்டு அத்தானோட எல்லா குண்டையும் அடைச்சி காட்டுறேன். சரியா, ஆ முன்னாடி கரெக்டாக கணக்கு வச்சு விளையாடுவோம். இப்போ ஏ எனக்கு பாண்டி முத ஆட்டையிலே பார்த்தீங்கன்னா 3 குழியாக அடைச்சாச்சு. எப்படி அதான் அவுட்டு. என்ன அதான் சென்னையில் பயங்கர மழை போல. ஆமா, என்ன மேட்டர்னே தெரியல, இவ்வளோ மழையா பெய்யும்.
பெஞ்சிட்டே. ஆமா 2015 வந்துட்டு பயங்கர ஃபிளட், அதை விட இது வந்துட்டு மோசமா இருக்குன்னு சொல்லி வந்துட்டு போட்டிருக்காங்க. இங்க அன்னி வீடு அப்புறம் நிறைய ஏரியாலாம் அவ்வளவு தண்ணி இருக்கு. தண்ணி ரொம்ப ஜாஸ்தி எங்க. ஆமா ஆமா அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல இப்ப கேட்கல, ஒரு வாட்டி கேட்கணும். ஆனா எங்க வீட்டு சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தண்ணி நிக்காது, பேக்ல மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2015 பாக்கும்போது நீச்சல் அடிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த பள்ளமா இருக்கிற வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிடும். அது வந்துட்டு பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். பின்னாடி மெயின் ரோடு, மெயின் ரோடு ஏதோ ஆறு மாதிரி போச்சு அன்னைக்கு, ஞாபகம் இருக்கு எனக்கு. தனிஷ் வந்துட்டு அப்பதான் 6 மாசம் குழந்தை, அந்த 2015 அப்பதான் பிறந்து எடுத்துட்டு வந்திருந்த டைம்ல, December 2nd நினைக்கிறேன், 2015 செம்ம மழை. அப்பா மழை புயல், ஆமா வெள்ளத்து வாங்கிச்சு. இப்போ அதே மாதிரிதான் இருக்கான். எல்லாருக்கிட்டே அதை பேசிட்டே இருக்கேன், என்னடா எல்லாரும் இப்படி பயக்காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா அங்க மழை ஸ்டார்ட் ஆனதோட இங்க வந்து பாத்தீங்கன்னா குளிரு. அவர் அடிச்சிட்டு போவர் தான் சரிதா, 4000 கோடி ஊவா பயங்கர ஃப்ளட்டு. எல்லாரும் வந்துட்டு சேஃபா இருங்க, சரியா? வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்துட்டு வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளலாம் தண்ணி பாவம். சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு காட்டுறாங்க, பாவமா இருக்கு. சரி எல்லாரும் சேஃபா இருங்க, சரியா? வெளிலலாம் போகாதீங்க. இப்போ வேலைச்சேரில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு எல்லா இடமும் பேந்து வேற விழுந்துருச்சு. ஆமா ஆளுங்களெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க, சேஃபா இருங்க. ஓகே. தக்காளி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு ரெண்டனும் அதுவுமே நல்லா பெருசாயிருச்சு, வரமாட்டேங்குது. ஓகே ரெண்டனும் இது கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. லாஸ்ட் டைம் பறித்தது ரொம்ப குட்டி, சூப்பராக இருக்குது. இன்னும் செடியில் வந்துட்டு ஒரு 10 போல் கிடக்கு. அப்புறம் அந்த முள்ளங்கி செடி இருக்குல்ல, அதில் வந்துட்டு முள்ளங்கி எந்த அளவுக்கு பெருசாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பிடுங்கி பார்த்தேன், அது இந்த அளவுக்கு தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கியாச்சுன்னு இதை எடுத்து வச்சாச்சு. இது ஒரு நாள் சாம்பாரில் எதுலையாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் விட்டால் மித்ததெல்லாம் பெருசாகும்னு நினைக்கிறேன். வாரேன் வருகிறேன், கண்களை திறக்கிறேன். கதவு லைட்டை சரிஞ்சிருக்கு, உள்ளே ஏதோ பீஸ் இருக்கு. சிரிப்பு கொஞ்சம் போட்டு கால நசிக்கிட்டா தெரியாம இப்ப ஒழிக்கிறீங்களா இல்லையா? அந்த சேர் வந்து காலில் போட்டுருச்சான். என்ன ஒரு பாசம் பாத்தீங்களா? சரி போட்டு, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல வேண்டாம் வேண்டாம், ரெண்டு பேருமே ஒளிங்க, நான் கண்டுபிடிக்கிறேன், சரியா? வாரேன் வருகிறேன், கண்களை திறக்கிறேன். ஒருத்தனை ஒரு கால் தெரியுது. எஸ்கியூஸ் மீ, இவ்வளவு பெரிய உருவத்தை கொண்டு போய் கடல் கடியில ஒளிஞ்சு வச்சா உங்க கால் தெரிஞ்சிருச்சோத்தா? நான் பாத்துட்டேன். இன்னொரு பீஸ் உண்டு, அத காணலையே. என்ன கபோர்டுக்குள்ள தேடுறீங்களா? அவன எங்கயோ சிரிச்சிட்டு இருக்கான், எனக்கு கேக்குது சத்தம். கண்டுபிடிச்சிட்டு அம்மா, உன்னை கண்டுபிடிச்சிட்டா? ஆமா ஃபர்ஸ்ட் அப்பா தான் விட்டு, செகண்ட் தான் நீ. ஆமா இப்ப நல்லா ஒழிக்க ஆரம்பிச்சிட்டான்.